கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. திருமுழுக்கு யோவானை பற்றி, அவர் கொடுக்கின்ற பாராட்டுகளை பற்றி இன்றைய நாளில் இறைவாக்கு சிந்திக்க அழைக்கிறது. லுக்கா நற்செய்தியாளர் மிக அழகான பாராட்டை கொடுக்கிறார். அவர் பெண்களில் பிறந்தவர்களில் மேலானவர், உயர்ந்த இறைவாக்கினர். ஏனென்றால் தனக்கு கடவுள் கொடுத்த கட்டளைகளை, வேலைகளை, தான் இந்த உலகத்தில் எதற்காக அழைக்கப்பட்டோமோ அந்த வேலைகளை சரிவர தெளிவாக செய்து முடிக்கிறார். அதிகமாக அல்ல, குறைவாக அல்ல, எது பணிக்கப்பட்டதோ அதை செய்து முடிக்கிறார். தான் மெசியா அல்ல என்பதையும், தான் மெசியாவினுடைய குரல் என்பதையும், மெசியாவினுடைய பாதைகளை தயாரிக்கின்ற ஒரு குரல், ஒரு ஒளி என்று மட்டுமே சொல்லுகிறார். எவ்வாறு ஆலயத்தில் மணியானது ஒழித்து கடவுளின் பிரசன்னத்திற்கு மனிதர்களை கூப்பிடுகிறதோ, ஒரு நேரத்தில் ஒழிக்கின்ற ஒளி அதோடு நின்று விடுகிறது. அதனுடைய வேலை ஒளியை கொடுத்து மக்களை கூப்பிடுவதுதான். அவ்வாறேதான் திருமுழுக்கு யோவான் ஒளியாக வாழ்கிறார். அவர் இந்த உலகத்தில் அவருடைய பணி என்னவோ அதை செய்து முடிக்கிறார். மக்களுடைய இதயங்களை தயாரிக்கிறார். நேர்மையானவர்களை தட்டி எழுப்புகிறார். இதயங்களை உறுதிப்படுத்துகிறார். ஏழைகள், கைவிடப்பட்டவர்கள், வரி தண்டுபவர்கள், பாவிகள் மற்றுமாக இராணுவ வீரர்கள், இவர்கள் திருமுழுக்கு யோவானிடம் வருகிறார்கள். ஆனால் லூக்கா நற்செய்தியாளருடைய உரையின்படி மற்ற பெரியோர்கள், மதத்தலைவர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் அங்கே வரவில்லை. ஏனென்றால் அவர்களின் விருப்பப்படி கடவுள் வாழ வேண்டும் என்று நினைத்தார். அவர்கள் விருப்பப்படி மெசியா வர வேண்டும் என்று நினைத்தார்கள். நடைபெறவில்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய விருப்பப்படி இறைவன் வாழ வேண்டும் என்று பல நேரங்களில் நினைக்கின்றோம். அவர் விருப்பப்படி நாம் வாழ வேண்டும் என்று நினைப்பதில்லை. நம் விருப்பப்படி கடவுள் செயல்பட வேண்டும் என்று நினைக்கின்றோம். நமக்கு தேவையான புதுமைகள், நமக்கு தேவையான அறிகுறிகள் அவ்வப்போது நடைபெற வேண்டும். அவ்வப்போது நாம் கேட்கின்ற வரங்கள் எல்லாம் நடந்தேற வேண்டும் என்ற எண்ண மனப்போக்கு மனிதரிடையே நிறைய இருப்பதனால் பல நேரங்களில் கடவுள் அதை செய்கிறார், இதை செய்கிறார் என்று மக்கள் கதைவிட்டு கொண்டே இருக்கிறார்கள். இங்கே ரத்தம் விழுகிறது, அங்கே தீர்த்தம் கொட்டுகிறது என்று பல்வேறு விதங்களிலே பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். கடவுள் தான் என்ன நினைக்கிறாரோ அதை தான் செய்கிறார். வரலாற்றை எப்படி நடத்த வேண்டும் என்று அவர் நினைக்கின்றாரோ அப்படித்தான் செய்கிறார். எனவே அவருடைய திட்டங்களை அறிந்து கொள்வது மிக அவசியம். அவருடைய திட்டங்களை அறிந்து கொள்ளாதவர்கள் மெசியாவையும் காண முடியவில்லை, எலியாவையும் காண முடியவில்லை. அவருடைய திட்டத்தை அறிந்து கொண்டால்தான் மெசியாவை பார்க்க முடியும், அவருடைய சீடனாய் இருக்க முடியும். எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையை போற்றுகிறோம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். நீர் எங்களை படைத்ததற்காகவும் பாதுகாப்பதற்காகவும் எங்களோடு பயணம் செய்வதற்காகவும் நன்றி ஆண்டவரே. உமது தெய்வீக பராமரிப்பை எங்களுக்கு தாரும். பல நேரங்களில் ஆண்டவரே எங்களுடைய விருப்பப்படி
எல்லாம் நடைபெற வேண்டும் என்று நினைத்து நாங்கள் உடைந்து போய்விடுகிறோம். நாங்கள் சீரழிந்து போய்விடுகிறோம். எங்களோடு தங்கும் இந்த தெய்வீக ஆசிரியரை எங்களுக்கு தந்திருளும். எப்பொழுதும் உடைய பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்நாளெல்லாம் வாழ எங்களுக்கு வரம் தாரும். அனைவரையே எங்கள் அன்பு தாயே, உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பிரிந்து பேசும். ஆமீன்.